இலங்கையில் பிரிட்டிஷ் வீரர்கள், பிரிட்டிஷ் அரசு அதிகாரிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர்கள் மாத்திரமே புதைக்கப்பட்ட ஒரு மயானம் பற்றி உங்களுக்கு தெரியுமா? கண்டி மாநகரில் ஸ்ரீ தலதா மாளிகையின் எதிரில் 1817 அமைக்கப்பட்டது பிரிட்டிஷ் கரிசன் கல்லறை. இலங்கையின் வெப்பமண்டல காலநிலை மற்றும் மலேரியா, கொலோரா போன்ற நோய்களினால் இறந்த பிரிட்டிஷாரின் உடல்கள் இங்கு அதிக அளவில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளனர். நான் ஹர்ஷா, நான் இந்த மயானத்தில் வேலை செய்கிறேன். இந்த மயானம் 1817களில் பிரிட்டிஷ் ஆர்மியரால் நிறுவப்பட்டது. 1837 செயின்ட் பால்ஸ் சர்ச் உருவானது. அந்த சர்ச் உறுப்பினர்கள் இங்கே அடக்கம் செய்யப்பட்டனர். 1951 இங்கு அடக்கம் செய்வது நிறுத்தப்பட்டது. 1951 கடைசியாக அடக்கம் செய்யப்பட்ட இடம் அதுதான். இந்த மயானத்தில் ஆண்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகளின் 195 கல்லறைகள் உள்ளன. ஒவ்வொரு கல்லறைக்கும் ஒவ்வொரு கதைகள் சொல்லப்படுவதும் குறிப்பிடத்தக்கது. இந்த மயானம் 1873 மாநகராட்சியின் எல்லைக்குள் அடக்கம் செய்வதற்கான தடை காரணமாக மூடப்பட்டது. இருப்பினும் கல்லறையில் ஏற்கனவே அடக்கம் செய்யப்பட்டவர்களின் உறவினர்களை அடக்கம் செய்து கொள்ளலாம் என்கிற சிறப்பு சலுகையும் வழங்கப்பட்டிருந்தது. இவர்கள் ஆரம்பத்தில் கோபி பயிற்சிக்காக இலங்கைக்கு முதலில் வந்தவர்கள். வெவ்வேறு நோய்களின் காரணமாக இந்த பிரிட்டிஷ் முக்கியஸ்தர்கள் பலரும் அந்த காலத்தில் இங்கு புதைக்கப்பட்டனர். இங்கு முதன் முதலில் புதைக்கப்பட்டவர் பிரிட்டிஷ் ராணுவ கேப்டன் ஜேம்ஸ் மெக்லாஷயர் எனப்படுபவரே. அதன் பின்னர் இங்கு நோயினால் இறந்தவர்கள், விபத்தில் அடிபட்டு இறந்தவர்கள், கிரிக்கெட் பந்து அடிபட்டு இறந்தவர், யானைகள் தாக்கி இறந்தவர்கள் மற்றும் அதீத வெப்பம் காரணமாக இறந்தவர்கள் என பலர் அடக்கம் செய்யப்பட்டனர். 1951 எனைட்ரிக்ஸ் என்பவரே இங்கு இறுதியாக அடக்கம் செய்யப்பட்டவர். அவ்வடக்கத்தின் பின்னர் ஸ்ரீ தலதா மாளிகை புனித தலத்திற்கு எதிரில் கல்லறை இருப்பது அபசகுணம் என்கிற ரீதியில் எழுந்த பௌத்த பிக்குகளின் போராட்டங்களால் மயான நடவடிக்கைகள் இடைநிறுத்தப்பட்டன. காமன்வெல்த் வார் கிரேவ்ஸ் கமிஷன் என்கிற அமைப்பின் நிதி பங்களிப்பினை பயன்படுத்தி இந்த கல்லறையினை மீட்டெடுத்த பிரிட்டிஷ் உயர்ஸ்தானிகராலயம், தி ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் தி பிரிட்டிஷ் கெரிசன் செமட்ரி இன் கேண்டி என்கிற பிரிட்டிஷ் தனியார் குழுவின் உதவியுடன் கல்லறைகளை பராமரித்து வருவதுடன், கல்லறைகள் அமைந்துள்ள நிலம் தலதா மாளிகைக்கு சொந்தமானது என்பதால் தீயவதன நிலமே மற்றும் தலைமை பீடாதிபதிகளினால் நிலம் பராமரிக்கப்படுகின்றது. கடந்த 2011 ஜூலை மாதம் இலங்கை அரசால் கெரிசன் கல்லறையானது தொல்பொருள் நினைவு சின்னமாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டது. சார்ல்ஸ் அரசர் 2013 இலங்கை மற்றும் பிரித்தானிய நல்லுறவின் பெயரில் இக்கல்லறைக்கு விஜயம் செய்திருந்தார். சார்ல்ஸ் அரசரின் வருகையின் போது இந்த சுவர்களை எழுப்ப 5,000 pounds வழங்கப்பட்டது. இரவுகளில் காட்டு பன்றிகள் மயான நிலங்களில் நுழைந்து தோண்டுவதால் பிரிட்டிஷ் கமிஷனரின் கவனத்திற்கு உடனடியாக இவ்விடயம் கொண்டு வரப்பட்டது. ஆரம்பத்தில் பலரும் சென்று காணக்கூடியதாக இருந்த இந்த மயானம் இன்று நீதிமன்றத்தின் அறிவித்தல் வரும் வரை உள்நுழைய முடியாமல் மூடப்பட்டுள்ளது. காலனித்துவத்தின் அடையாளமாக இருக்கும் இந்த மயானம் தலதா மாளிகையின் முன்னால் இருக்கும் காரணத்திற்காக மூடப்பட வேண்டுமா?